ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பிளேஸே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம், உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் வந்து ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி வந்து வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு மூணு ஆக்சுவலாக ஜுவல்ஸ் செட்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன். அதை தகுந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜடை பில்லைன்னு சொல்லுவோம், அந்த ஜடைக்கு வைக்கிற ஒரு முகூர்த்தம் ஜடைக்கு வைக்கிற வில்லை வேணி, எது ஐ மீன் வேணி இல்லை ஜடை வில்லை தான் இதுக்கு பேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, இப்போதான் நான் வந்து பேக்கிங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒன்று. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா லென்த்தாக இருக்கா. ஸோ இது வந்து எண்டில் வந்து ஒரு ஜிமிக்கு வர மாதிரி. ஆக்சுவலாக இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, ரெண்டு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதுவும் நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன், ஒயிட் ஏடி மட்டும் கொஞ்சம் நேரில் பார்த்து வாங்குவேன். ஏன்னா அது ஆன்லைன்னால் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஸோ அது ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி கொடுத்து நம்ம ரொம்ப பேமெண்ட் கொடுத்து வாங்குவோம். ஸோ அதனால ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா ஆன்டிக் ஜுவல்லரி தான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி காயின் டிசைன் சொல்லுவாங்க. யூஸ்வலாக இது வந்து வந்துச்சு முன்னாடி இருந்தே, பட் இது என்கிட்ட வந்து மேட்டில் இருக்குது. மேட்டில் வந்து நான் மேலே ஷோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்டிக். ரொம்ப நிறைய பேர் வந்து எனக்கு மேட்டாக எல்லோஷாக தெரிய வேணாம், எனக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்கணும், ரொம்ப சட்டிலாக இருக்கணும், இந்த ஜுவல்லரி வந்து ஹெவியாக இல்லாமல் ரொம்ப நீட் லுக்காக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஜுவல்லரி. ஸோ இது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டு தான், ஹிப் பெல்ட்டு அப்புறமா எல்லாமே வந்துருக்கிறேன். ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுனால இது மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஏரி ஸ்டோன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் மாற மாற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற கிட்டுக்கெலாம் வந்து இருக்கவே இருக்காது. அவங்க எல்லாருமே இன்னங்க எல்லா செட்டும் ரொம்ப பெருசு பெருசாக வச்சுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெருசாக போட முடியும்னு கேட்பாங்க, நியாயமான கொஸ்டின் தான். அதனால நான் இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக ப்ரிட்டியாக, இது வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு ஜுவல் செட் அண்ட் வந்து இந்த ஜடை வில்லை சாரி. ஸோ இந்த மூணு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மூணில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நீட்டாக அழகாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். வியர் பண்ணும்போது அந்த ரிசப்ஷனோட லைட்லாம் சூப்பராக இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணுற பொண்ணுங்களுக்கும் ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி ஈவினிங் தான் வைப்பாங்க, சிலர் வந்து மார்னிங் டைம் வைப்பாங்க, பட் நம்ம ஸ்டேஜில் அந்த லைட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ வந்து பார்க்குறேன்.